சில நேரத்தில் மனசுல கொஞ்சம் என்னடா அப்படியே பேசிட்டே இருக்கோம், உலகம் முழுக்க போய் பேசியிருக்கோம், எழுதியிருக்கோம், பேசியிருக்கோம். ஆனால் இந்த 20-22 ஆண்டுகள் கழிச்சு போன வருஷம் பன்னாட்டு சிறுதானிய ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு 2023 உலகமே கொண்டாடியது. உலகம் முழுக்க சிறுதானியத்துக்காக திருவிழா, சிறுதானியத்துக்காக பல்வேறு போட்டிகள், சிறுதானியத்தை ஊக்குவிக்கிறதுக்கு மத்திய அரசு, மாநில அரசு எல்லாம் வரிஞ்சு கட்டி வேலை செய்து. ஆனால் அதை நகர்த்துவதற்கு நம்மாழ்வார் ஐயா, நெல் ஜெயராமன் அப்படியானவர்களுடைய தொடர்ச்சியான பணிதான், அந்த பெர்சிவரன்ஸ் தான் இன்னைக்கு இதை இங்கே கொண்டு வந்து நகர்த்தி இங்கேயும் ஏதாவது ரெண்டு இடத்துல சாம பணியாரம், சோழ அரிசியில பொங்கல்னு ஒரு விஷயம் வந்ததற்கான காரணம் அந்த விடாமுயற்சி தான். தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நாம் நகர்த்தி கொண்டே இருக்கணும். அந்த தொடர்ச்சியாக நகர்த்துவதற்கு நாம் எதையெல்லாம் தொலைத்தோம் என்று பார்க்கணும். எதை தொலைத்தோம் என்று பார்க்கும்போது நிறைய உணவு விஷயத்தில் வெறும் சிறுதானியங்களை மட்டும் தொலைக்கல, நிறைய தொலைச்சிருப்போம். நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், உணவுல வேற என்ன தொலைச்சிருப்போம், கிச்சன்ல வேற என்ன தொலைச்சிருப்போம், 30 வருஷம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப என்ன தொலைஞ்சு போயிருக்கு அப்படின்னு பார்த்தா, பளிச்சுன்னு எனக்கு மனசுல பட்டது என்னன்னா, முக்கியமான ஒண்ணு தொலைஞ்சு போச்சு. அது என்ன தெரியுமா? பரிமாறல் தொலைஞ்சு போச்சு. நகர்ப்புறங்களில் பரிமாறுதல் என்பது ஒரு ஒரு பொயட்டிக்கான கவித்துவமான விஷயம். அந்த பரிமாறுற ஒரு விஷயத்தின் மூலமாக உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு பெரிய ஊக்கம் கிடைத்து கொண்டிருந்தது. அந்த பரிமாறல் தொலைந்து போய்விட்டேன். அந்த பரிமாறல் எப்படி இருந்துச்சு ஒரு காலத்தில், இன்னைக்கு எப்படி இருக்கு? 9 மணி 9:30 மணிக்கு வீட்டுக்கு சாப்பிட வரும்போது தோசையெல்லாம் முந்தானத்து செத்த புணம் மாதிரி விரைச்சி இப்படி நிற்குது, மேலே அப்படி எழுந்து போய் அதை தான் நம்ம எடுத்து 1-2 தோசையை எடுத்தோம். ஆனால் ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி, 30 வருடங்களுக்கு முன்னாடி, எந்திராதிங்க இருங்க, அந்த கடைசி தோசை சட்டியில் இருக்குது, இந்த அப்பையில் இருக்குது, முருகெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வருது அப்படின்னு சொல்லியிருந்த காலத்தில் இருந்து அப்படியே ஒரு பெட்டியில் அடுக்கி வச்சு, செத்துப்போன தோசையெல்லாம் அடுக்கி வச்சு எடுக்கக்கூடிய அளவில் பரிமாள் மறந்து போச்சு. குட்டியாக கரண்டி உயரம் தான் இருக்கும் குட்டியாக பிள்ளை, அந்த பிள்ளை எடுத்து வந்து அப்படியே ஒரு குழம்பு எடுத்துகிட்டு வந்து பரிமாறும்போது மேலே காலெல்லாம் சிந்தி கையில் நம்ம கொஞ்சம் விட்டு அந்த சிந்தும் போது, அப்படியானாலும் அந்த குழந்தை பரிமாறும்போது கூட கொஞ்சம் ஊற்றி சாப்பிடணும்னு தோணுச்சா இல்லையா நமக்கு? அது அந்த குழந்தையினுடைய அன்பு. அந்த குழந்தை எடுத்து கொடுக்கும்போது சா அவங்களுக்காக ஒரு உருண்டை கூட சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பரிமாறல் இன்றைக்கு தொலைஞ்சு போச்சு. ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கோம், எதுக்காகவோ ஓடிக்கொண்டிருக்கோம், எதுக்காகவோ நேரம் தப்பி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதில் இந்த தொலைந்த விஷயங்களை எல்லாம் திருப்பி மீட்டு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் மிக மிக முக்கியமாக இருக்கு. அப்படி தொலைந்த விஷயம்தான் இன்றைக்கு நாம் தலைப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒற்றை நலம். அது என்ன ஒற்றை நலம்? எப்படி ஒற்றை நலத்தை தொலைச்சோம்? இது ஒரு சின்ன ஆங்கில சொல்லினுடைய தமிழாக்கம். ஆங்கிலத்தில் இன்றைக்கு உலகம் முழுக்க யோசிக்கக்கூடிய விஷயமாக மாறியிருக்கிறது. அதுவும் குறிப்பாக கோவிட் காலத்திற்கு அப்புறம் மாறியிருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒன் ஹெல்த்.